கொக்கு துடுப்பாக்கி விஜயம் மேற்கொண்டுள்ள ஐநா சபையின் மனித உரிமைகள் அலுவலர். ஜூலை கலவரத்தில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொலை செய்த பட்டியலில் ஜேவிபி தர்மலிங்கம் சுரேஷ். யாழ் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் 29வது ஆண்டு நினைவு அஞ்சலி. ஞானசார தேரருக்கு நாம் மன்னிப்பு கொடுக்க மாட்டோம், உலமா சபை உறுதி. சாபகச்சேரி வைத்தியசாலையில் நடக்கும் பகல் கொள்ளை, சிக்கியது மற்றொரு ஆதாரம். தொழிற்சங்க போராட்டம் 100% வெற்றி, இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியம் அறிவிப்பு. வவுனியாவில் திறந்து வைக்கப்பட்ட இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம். யாழில் படுகொலை செய்யப்பட்ட பெண் ராணுவ மரியாதையுடன் இறுதி அஞ்சலி. அத்தியாவசிய பொருட்கள் விலை குறைப்பு வெளியான தகவல். பாடசாலை மருத்துவமனைகளில் ஏற்பட உள்ள மாற்றம், அமைச்சரவை ஒப்புதல். 90 லட்சம் செலவில் போலி கடவுச்சூட்டு, யாழ் இளைஞர் கைது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா செல்ரே நகிலன் முல்லைத்தீவிற்கான விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அந்த வகையில் கொக்குத்தொடுவாய் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அகழ்வுடத்திற்கு நேற்று பிற்பகல் அவர் நேரடியாக சென்று பார்வையிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் அலுவலர் லூடியானா செல்ரே நகிலன் இதன்போது முன்னாள் வடமகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் ஆகியோரிடம் குறித்த புதைகுழி விவகாரங்கள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். இதற்கு முன்னர் கடந்த 2023 ஜூன் மாதம் 29ஆம் தேதி என்று முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுழியொன்று இனம் காணப்பட்டிருந்தது. இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றுதல்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜு சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனம் காணப்பட்ட மனித புதைகுழி 2 கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு 2 கட்டங்கள் இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து 40 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும், தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் இலக்க தகடுகள், துப்பாக்கி சின்னங்கள், உடைகள் உள்ளிட்ட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன. அத்தோடு 2 கட்ட அகழ்வாய்வு பணிகளின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டிருந்தது. குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்கலாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த மனித புதைகுழி அகழ்வாய்விற்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் கொக்குத்தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்க பெற்றுள்ள நிலையில் கடந்த 4/7/2024 அன்று ஆரம்பகட்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதற்கு அமைவாக கொக்குளாய் முல்லைத்தீவு பிரதான வீதியின் மேல்பாடு அகழப்பட்டு அகழ்வாய்வு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மேலும் மேலதிக மண்படி வெளியேற்றப்பட்டது. தொடர்ந்து அகழ்வாய்வு பணிகள் இன்று இடம்பெறவுள்ளன. 1983 ஜூலை கலவரத்தில் தமிழர்களை கொத்து கொத்தாக கொலை செய்த பட்டியலில் ஜேவிபி கட்சியானது தமிழர்களை அழிக்க பிள்ளையான் மற்றும் கருணாவிற்கு பல கோடி பணமும் ஆயுதங்களையும் வழங்கியுள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு எல்லை கிராமமான ஈரக்குளம் இலக்கு பிரதேச முதியோர் சங்கத்திற்கு நாஓஎஸ் கஜேந்திரனின் நிதி ஒதுக்கீட்டில் 44 கதிரைகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது அதனை வழங்கி வைத்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். ஈரளக்குளம் ஒரு பின்தங்கிய எல்லை கிராமம். இதில் இலக்கு கிராமம் பெரிய வெட்டுவான் கிராமங்களில் உள்ள மக்கள் பல கஷ்டத்துடன் வாழுகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனின் நிதி ஒதுக்கீட்டில் மாவட்டத்திற்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அவசியமாக தேவைப்படும் கிராமங்களுக்கு உதவியை பகிர்ந்தளித்துள்ளோம். அதன் அடிப்படையில் ஈரளக்குளம் கிராம முதியோர் சங்கத்திற்கு அவசியமான கதிரைகள் வழங்கியுள்ளோம். இதைவிட எமது மக்களுக்கு தேவைப்பாடுகள் மிக கூடுதலாக இருக்கின்றது. இந்த கிராமத்திற்காக மின்சார தூண்களை யானைகள் சரைத்து வீழ்த்தியுள்ளது. பொது போக்குவரத்துகள் மற்றும் அடிப்படை வசதிகளின்றி கஷ்டங்கள் மத்தியில் உங்கள் இடங்களை விட்டுக் கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் யானை தொலையில் உயிரை பணியம் வைத்து வாழ்ந்து வருகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் நோக்கம் தமிழ் மக்களை அடிமை சாசனத்தில் இருந்து மீட்க வேண்டும் என்பது எமது நோக்கம். சிங்கள தேசம் எங்களை அடக்கி ஒடுக்கி வந்த காலத்திலே நாங்கள் கொள்கையளவில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். அதே மாதிரிதான் மட்டக்களப்பில் எல்லைப்புற கிராமங்களில் ஒவ்வொரு தமிழர்களும் தங்கள் நிலம் பறிபோகக் கூடாது என செயற்படுகின்றார்கள் என தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயம் மீதான விமான தாக்குதலின் 29வது ஆண்டு நினைவு தின அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளது. செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நேற்று மாலை பங்குத்தந்தை தலைமையில் வழிபாடுகள் நடைபெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பொதுமக்கள் மலர்தூவி சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். கடந்த 1995 ஆண்டு ஜூலை மாதம் 9ஆம் தேதியன்று நவாலி செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலும் நவாலி ஸ்ரீ கதிர்காம முருகன் ஆலயத்திலும் இடம்பெயர்ந்து தங்கியிருந்த மக்கள் மீது விமானப்படையினரின் 3 விமானங்கள் தொடர்ச்சியாக 13 குண்டுகளை வீசியதில் 147 பேர் படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத நிந்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கலகுடத்த ஞானசார தேரருக்கு அகில இலங்கை ஜம்மத்துல் உலமா சபை எந்த காரணம் கொண்டும் பொது மன்னிப்பு வழங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நேற்று தெகிவிலை பள்ளிவாசலில் இடம்பெற்ற கூட்டத்தில் இது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குறித்த தேரருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் ஜனாதிபதியின் கையில் இருக்கின்ற காரணத்தால் அதில் ஜம்மத்துல் உலமா சபை தலையிட வேண்டிய நிலை ஏற்படாது என்றும் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மௌலவி அப்துல் ஹாலிக் தெரிவிக்கையில், தேரருக்கு மன்னிப்பு வழங்கும் விடயம் எங்கள் கைகளில் இல்லை, அது ஜனாதிபதியின் கையில் உள்ளது. அது தொடர்பாக எங்களுக்கு முடிவெடுக்க முடியாது. சமூக வலைதளங்களில் பேசப்படுவது போன்றும் நாம் ஒருதலை பட்சமாக முடிவுகளை எடுக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்வதற்கான அனைத்து வசதிகளும் உள்ள நிலையில் தன்னை வைத்தியர்கள் தனியார் வைத்தியசாலையில் குருதி பரிசோதனை செய்ய சொன்னதாக பாதிக்கப்பட்ட நோயாளியொருவர் ஆதங்கத்தை வெளியிட்டுள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக நேற்று முன்தினம் தென்மராட்சி மக்களால் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்தின் பின்னர் அவர் இதனை ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். இதன்போது பாதிக்கப்பட்ட நோயாளி அதிக பணம் செலவழித்து குறித்த பரிசோதனையை மேற்கொண்டதாகவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மாகாண ஆளுநர்கள் சிலர் தேர்தல் சட்டங்களை மீறி செயல்பட்டு வருவதாக முன்னணி தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரல் அமைப்பு குற்றம் சுமத்தியுள்ளது. தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் பிரதமர் தினேஷ் குணவர்தன உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் அரசியல் நோக்கங்களின் அடிப்படையில் செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடைபெறாத நிலையில் அரசாங்கத்தின் சில அபிவிருத்தி திட்டங்களை மேற்பார்வை செய்யும் பொறுப்பு உள்ளூர் அரசியல்வாதிகளிடம் ஒப்படைக்கப்படுவது ஏற்புடையதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். அபிவிருத்தி நடவடிக்கைகளை எதிர்க்கவில்லை என்ற போதிலும் தேர்தல் முறைகேடுகளை எதிர்ப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தென்கிழக்கு மற்றும் மத்திய மாகாண ஆளுநர்கள் தேர்தல் சட்டங்களை மீறும் வகையில் சில நியமனங்களை வழங்கி வருவதாகவும் ரோஹன் ஹெட்டியாராச்சி குற்றம் சுமத்தியுள்ளார். அரசு மற்றும் உள்ளூராட்சி மன்ற சொத்துக்கள் சட்டவிரோதமான முறையில் பயன்படுத்துவதனை அனுமதிக்கக் கூடாது எனவும் அவர் மேலும் கோரியுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் பிரதமர் உடன் தலையீடு செய்து தடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை நாட்டில் இதுவரையில் ஜனாதிபதி தேர்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களினால் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க போராட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் பாடசாலைகள் மூடப்பட்டிருந்ததாக இலங்கை ஆசிரியர் சங்க ஒன்றியத்தின் தலைவர் ஜல்வேபே பஞ்சசகர தேரர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் நேற்றைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சுகயின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதேபோலே இந்த தொழிற்சங்க போராட்டத்தின் மூலம் ஆட்சியாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட செய்தியை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்டத்தில் இளைஞர் விவசாய தொழில் முனைவோர் கிராமம் கிராமிய பொருளாதார அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் கே காதர் மஸ்தானால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. குறித்த நிகழ்வானது வவுனியா நகர் இலிப்பை குளத்தில் நேற்று காலை 9 மணியளவில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் தொழில் முனைவோருக்கான விவசாய உபகரணங்கள், கால்நடை வளர்ப்புக்கான பொருட்கள் மற்றும் கோழி குஞ்சுகள் என்பன வழங்கி வைக்கப்பட்டதோடு மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இதில் வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் பி எஸ் சரத் சந்திர, மேலதி அரசாங்க அதிபர் தி திரேஷ்குமார், பிரதேச செயலாளர் நா கமலதாசன், திட்டமிடல் பணிப்பாளர், கிராம சேவையாளர் உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஜூலை 15ஆம் தேதி அறிவிக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் பதிவு செய்த பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 46 பிரதிநிதிகளிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுல பினாண்டோ தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படும் மின்சார கட்டண திருத்தங்கள் தொடர்பான முன்மொழிவுகளை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. இந்த முன்மொழிவுகளின்படி குறைக்கப்பட்டுள்ள
உள்ள கட்டணங்களின் ஒட்டுமொத்த சதவீதம் 13.8%. அதன்படி குடும்ப பிரிவினருக்கான கட்டணத்தில் 25.5% குறைப்பும் மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான 3% குறைப்பும் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த முன்மொழிவுகளின்படி ஹோட்டல் மற்றும் தொழில்துறைக்கான கட்டண குறைப்பு எதுவும் முன்மொழியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் படுகொலை செய்யப்பட்ட ராணுவ பெண்ணை முல்லைத்தீவில் ராணுவ மரியாதையுடன் அடக்கம் செய்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மூங்கிலாரத்திற்கு உடையார்கட்டு பகுதியில் வசித்து வந்த நிசான் என்ற இளம் குடும்ப பெண் யாழ்ப்பாணத்தில் வைத்து 2வது கணவனால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவமானது கடந்த 6/7/2024 அன்று இடம்பெற்றுள்ளது. மேலும் இது தொடர்பில் தெரிய வருகையில் பெண் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள ராணுவத்தில் இணைந்து கடந்த 10 ஆண்டுகளாக கேப்பா பிளவு ராணுவ முகாமில் கடமையாற்றிய நிலையில் ராணுவத்தினைச் சேர்ந்த ஒருவரை திருமணம் செய்து வாழ்ந்து வந்துள்ளார். ஒரு பிள்ளை உள்ள நிலையில் ராணுவத்தினால் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. முதற்கணவன் ஏற்கனவே திருமணம் செய்துள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து பிரிந்து வந்த நிலையில் மற்றும் ஒருவரை திருமணம் செய்து ஒரு பிள்ளை உள்ள நிலையில் இருவருக்கும் இடையில் குடும்ப பிரச்சினை தொடர்ந்து வந்துள்ளது. இவர்கள் மூங்கிலாறு தெற்கில் வசித்து வந்துள்ளனர். இவர் தனது 2வது கணவருடன் யாழ் கொழும்புத்துறை ஆனந்தவடலி பகுதியில் வசித்து வந்த நிலையில் குடும்பத்தில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கணவன் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் கணவன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண்ணின் சடலம் நேற்று மூங்கிலாறு தெற்கில் உள்ள அவரது இல்லத்திற்கு எடுத்து புறப்பட்டு பூரண ராணுவ மரியாதையுடன் மூங்கிலாறு தெற்கு இந்து மயானத்தில் உடலம் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் பெருமளவான மக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செய்துள்ளார்கள். சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு லங்கா சதசு நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இலங்கையின் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆலோசனையின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக முட்டை மீதான வெட்வரியை அரசாங்கம் நடைமுறையாக்கியமையால் பெருமளவில் உள்ளூர் முட்டைகளின் விலை அதிகரிக்கும் என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகோன் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலை கற்பித்தல் நடவடிக்கைகள் மற்றும் மருத்துவமனைகளில் நோயாளி பராமரிப்பு சேவைகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக புதிய விதிகளை அறிமுகப்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாடசாலை காலங்களில் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுவது, வைத்தியசாலைகளில் நோயாளர் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படும் விதத்தில் சில குழுக்களின் செல்வாக்கு மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் அமைச்சரவையின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் பாடசாலை மாணவர்கள் மற்றும் நோயாளர்களுக்கு ஏற்படும் நீதிகளை தடுக்க புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த தேவையான நடவடிக்கைகளுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அத்தோடு 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட யோசனையை தயாரிக்கும் நடவடிக்கை விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மலேசிய கடவுச்சீட்டை பயன்படுத்தி ஆஸ்திரியாவின் வியன்னாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற யாழ் இளைஞன் ஒருவர் குடியுறவு திணைக்களத்தின் எல்லை கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் ஹட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையைச் சேர்ந்த 39 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியன் ஏர்லைன்ஸ் AI-282 விமானம் இந்தியாவின் புதுடெல்லி சென்று அங்கிருந்து ஆஸ்திரியாவின் வியன்னாவுக்கு செல்ல ஆயத்தமாகியுள்ளது. இதன் அடிப்படையில் குறித்த அனைத்து விமான அனுமதி நடவடிக்கைகளையும் முடித்துக் கொண்டு விமான நிலைய குடியிருப்பு பகுதியில் வந்திருந்த நிலையில் அவரது சந்தேகத்திற்குரிய நடத்தை காரணமாக ஹட்டுநாயக்க விமான நிலைய குடியிருப்பு திணைக்களத்தின் எல்லை பரிசோதனை பிரிவின் அதிகாரிகள் அவரது ஆவணங்களை மேலும் சோதித்துள்ளனர். இந்த நிலையில் தரகர் ஒருவரிடம் 90 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டு இந்த ஆஸ்திரிய கடவுச்சீட்டு தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது சூர்கேசில் இருந்த உண்மையான கடவுச்சீட்டு மற்றும் போலி குடியேற்ற முத்திரை என்பன குடியிருப்பு திணைக்களத்தின் எல்லை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.